மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி 3,650 சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்த நமது விஷன் நீட் அகாடமியின் புதிய கிளை தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ராசிபுரத்தில் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் ஹொசூரில் மாணவிகளுக்கான ஹாஸ்டல் வசதியும் உண்டு. இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி கோவிட்-19 எதிரான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். ஹலோ மீடியா கிரிக் டிவி ஃபார் யூஆர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, எஸ் இன்னைக்கான மேட்ச் சையத் முஸ்தகலில ஒரு 4-5 மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு விஸ் மகாராஷ்டிரா, எஸ் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னா தமிழ்நாடு டீம்ல ஜெகதீசன், அதுக்கப்புறம் அரினிஷா, அந்த இவங்க எல்லாம் சிஎஸ்கே பிளேயர்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி அது தமிழ்நாடு டீம், நம்ம டீம் அப்படி, ஓகேவா? மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சமையான ஒரு பிளேயர் ருத்ராஜ் கைக்வாட், அவர் அங்க இருக்காரு, அவர் தான் கேப்டனும் பண்றாரு. ஸோ அதுக்காகவே தான் அந்த மேட்ச் அப்படியே ஸ்கோர் கார்டு, அதுக்கப்புறம் அப்பப்போ ஹாட் ஸ்டார் எல்லாம் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ருத்ராஜ் கைக்வாட் அவரோட அந்த சமையான ஒரு ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. எஸ் இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 51 ரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அடிச்சிருக்காரு. அண்ட் அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இங்கிட்டு தமிழ்நாடு டீம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜெகதீசன் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ அடிச்சிருக்காரு. ஸோ தமிழ்நாடு தான் ஓவரால வின் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருட்டேந்து வந்து இந்த ஒரு நாக் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரியதா இருக்கு. ருத்ராஜ் கைக்வாட் ஒரு சமையான ஃபார்ம்ல இருக்காருன்னு நான் சொன்னேன்ல. அடுத்து இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து சீரிஸ் நடக்க போகுது. ஸோ அதுல வந்து அவருக்கு அந்த ஒரு இடம் வந்து டெஃபினட்டா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இதுதான் நியூசிலாந்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிம்பாவே கூட ஒரு டூர் அறிவிக்க போறாங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. ஸோ மேபி அது அறிவிச்சாங்கனாலும் அதுலேயும் இவருக்கான இடம் வந்து இருக்கும். அவர் வந்து வாய்ப்புகளை இதுக்கப்புறம் வந்து நல்லா கிராப் பண்ணிப்பார் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ருத்ராஜ் கைக்வாட்டோட ஃபார்ம் வந்து இந்தியன் டீமுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ.